எங்க ரகட் பாய் கார்த்திக் ரவிவர்மாவை காணோம்? எங்க போனாவ? எங்க சுத்த போனா ஆளை காணோம்? டேய் ஐயப்பா வந்துகிட்டே இருக்க சொன்னாரு, ஐயப்பன் சொன்னாரு. எங்க கார்த்திக் வந்துட்டே இருக்காரு, நீங்க பேசுங்க. எங்காவது முக்கு கடையில உட்காந்து கோட்டை அடிச்சுட்டு இருப்பான். சனிக்கிழமை வேற இல்ல, அதை அடிக்க எங்காவது உட்காந்து. ஏதாவது எனக்கு தெரிஞ்சு நீங்க மப்பு கிப்பு ஜாஸ்தியா இருக்கு. உங்களதான் ப்ரோ ஸ்பேஸ் சமாளிக்க சொன்னாரு. பெருந்தொல்லையா இருக்கு. நாலாவது வரி எங்க படத்துல அப்படிங்கிறானு. டேய் ஆனா வரி வரியெல்லாம் படம் எடுக்க முடியாதுடா. டேய் அவர் லெவலாத்தான் எடுக்க முடியும்டா. ரொம்ப பேசுறாரு கலாட்டான் ஒருத்தர். ஓ அந்த கலாட்டாவா இதுலயே ஒரு இன்டர்வியூ. ரொம்ப மணிரத்னம் ஒரு இதுவே இல்லை, ஒரு இலக்கிய நயமே இல்லைங்கிற. அப்படி இலக்கிய நயம் வேணும்னா போய் அந்த ஆறு புக்கா என்ன 2 கிலோ வரும், அதை வாங்கிட்டு உட்காந்து ஒரு 2 வருஷம் படிங்கிறாடி. அட அது பரவாயில்லைங்க, ஒருத்தர் கேட்டு ப்ரோ. அதை விட்டு பிரசாந்த் ப்ரோ ஒரே ஒரு டவுட், ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஒரு கேள்வி. நான் என்ன நினைச்சேன், பாகுபலி 2 கம்பேர் பண்ணாங்க, RR கம்பேர் பண்ணாதீங்க, நம்ம படத்தை பாருங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். கற்பனை கதை காமெடி படம் பழைய உத்தம புத்திரனோட தழுவல் மாதிரி எடுத்திருப்பாங்க. இதை கொண்டு போய் பொழியின் செல்வன்ல சேர்த்து விட்டாங்க. சேர்த்துட்டு அது வெரிஃபைட் ஐடி ஒருத்தர். எனக்கு சிரிப்பான சிரிப்பு. அட பாருங்களா, உன் அட்டென்ஷன் என்ன வேணாம் பண்ணுவீங்களாடாங்கிற மாதிரி. இம்சையரசன் 23 புலிகேசி வந்து பொன்னியின் செல்வனாமா? அந்த அளவுக்கு கூட இல்லையா? அதோட அது வந்து அவர் கம்பேர் பண்றாரு பொன்னியின் செல்வன் கம்பேர் பண்றாரு. இல்ல அவர் வந்து ஒரு நோலனுக்கு ஸ்கிரீன் பிளே எழுதுறவர். அவரு அவர் வந்து பூரா புலியும் தள்ளிட்டாரு. அதங்காட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் வந்து இம்சையரசன் 2 புலிகேசி 4 புலிகேசி கூட வந்து அவர் கம்பேர் பண்ணுவாரு. சும்மா எதனா வாயில் வாயில வந்து பேச வேண்டியதானுங்க. அடை பேசல, அட கிரிட்டிக்கலா இருக்கலாம், அதுக்கு ஓகே, வி கேன் பி கிரிட்டிக்கல், தாராளமா இருக்கலாம், ஒரு லெவலா இருங்கடா. எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உத்து உத்து பாக்குறது. படத்தை போய் ஜாலியா பாருக்கடா. நாம் ஏதாவது ரிவ்யூவர்ஸ் பொழப்பில்லாம நாங்க சுத்திட்டு இருக்கோம், நீங்களும் போய் உட்காந்துக்கிட்டு அது எதுக்கிட்ட ஃப்ரேம் பை ஃப்ரேமா பாக்குறீங்க? ஓ சம்சாரத்தை கூட்டிட்டு போ, பிள்ளைய கூட்டிட்டு போ. இவனுக்கு என்னன்னா மொட்டை பசங்க மாதிரி இவனிலும் போயிடுறானுங்க. இந்த 40 வயசுக்கு மேல ஃபேமிலி மேனா இருக்கானுங்கல்ல இவனுங்களே, என்னன்னா அவனுக்கு யூத் நினைச்சிட்டு போயிடறானு, உள்ள தனியாவே போயிடறானு. ஃபேமிலியோட போனா சம்சார டொப்புன்னு ஒண்ணு வைக்கும். இந்த சீன் சரியில்லாமா, இந்த சீன் சரியில்லையே அப்படிங்கிறப்ப சம்சார போட்டுன்னு முன் போடு, ஓ மூடிட்டு படத்தை பாருயா அப்படிங்க. நல்லா தான் இருக்குது கம்மனு பாரு அப்படிங்கிறப்ப புள்ள ஒரு இடி இடிச்சதுன்னு வச்சுக்க, கம்மனுக்கு வந்து பாப்பாவன். தனியா போறங்காட்டிக்கு ஏதோ குழம்பிடுறானு போல உட்காந்து அதுல வந்து ரிவ்யூவர் ஆயிடுறானு படம் பார்க்க பார்க்க. ஜாலியா பாருங்கய்யா, ஒரு நல்ல நல்ல படம், எல்லாரும் உட்காந்து நல்லா இருக்குங்கிறாங்க. போய் என்னன்னு பாருங்க ஒரு தடவை. அட ஒரு தமிழ்ல வந்து ஒரு அட்டம் பண்ணிருக்கிறாங்க. போய் ஒரு ஜஸ்ட் ஜாலியா பாட்டு வர வேண்டியதானே, என்ன இருக்குது? ஆனா ஓகே தமிழ் ஆடியன்ஸ் இங்க நம்ம இவனு இந்த செங்கல்பட்டு குரூப்ஸ், இவனு இந்த ஏ குரூப்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நோண்டிட்டு இருக்கானுங்க. ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய தம்ஸ் அப் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். நேத்து கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு ப்ரொடியூசர்ட்ட பேசிட்டு இருந்தேன், அபிஷியல் நம்பரே 27 கோடி ரூபா கிராஸ். ஒரிஜினல் உள்ள சினிமாக்குள்ள சொல்ற சினிமா வட்டாரங்கள் எப்பவுமே போய் சொல்லாது. ஸோ அந்த வட்டாரங்களே வந்து பாத்தீங்கன்னா 27 கோடி ரூபா சொல்றாங்க. பெரிய நம்பர் லிட்டரலா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாருன்னா அவரு, இன்னைக்கு அதே 27 கோடி ரூபா வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள வந்து 90 கோடி ரூபா கிராஸ் பண்ணும். எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் 3 டே ஒரு கணக்கு வச்சிருக்காங்க சினிமால. என்னன்னா அந்த மொதல் 3 டேவோட கிராஸ் வந்து ஒரு படத்துக்கு அதோட ஃபைனல் ஷேரா வருமா. ஸோ அதான் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு மனக்கணக்கு மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூரில் கலெக்ட் ஆகுதுன்னா அது x6 போடுவாங்க, அதுதான் தமிழ்நாடோட கலெக்ஷன் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஐ திங்க் சென்னை x10 ஏதோ போடுவாங்க, அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த இந்த ஒரு கணக்கு. பொன்னியின் செல்வன் வந்து ஈஸியாக 100 கோடி ரூபா ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போதைக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 8 நாள் கண்டினியூஸாக வருது, நடுவில் திங்கக்கிழமை ஒரு நாள் தான் இது. அது நம்மளுக்கு இவனு எங்கே போய் திங்கக்கிழமை வேலைக்கு போக போகிறானுங்க அதெல்லாம் உறுதியாக கிடையாது. இன்னும் முந்தா நேரத்தே வண்டி எடுத்துட்டானுங்க. நேரத்தெல்லாம் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பூரா லாரி எல்லாம் இல்லை, சந்தில் பூந்துட்டு நிற்கிறானுங்க எல்லாம் ஊருக்கு போகிறதுக்கு. ஸோ எல்லாம் பேக் பண்ணிட்டு ஊருக்கு போயிட்டானுங்க நம்மளுக்கு எல்லாம் ஃபுல்லாக. ஸோ அதுங்காட்டிக்கு லீகில் போனால் என்ன வேலை?
லீவ்ல போனா நிச்சயமா அம்மா அப்பா இந்த தாத்தா பாட்டி பாக்கறதுதான் போகணும். தாத்தா பாட்டிக்கு பூரா பொன்னியின் செல்வன் போகணுட்டுதான் போட்டிருக்காங்க. சோ அதங்காட்டி எனக்கு தெரிஞ்ச எல்லாம் பாடியா எல்லாம் கும்பலா டெம்போ டெம்போ டிராவலர் எடுத்துட்டு போயிருவாங்க நினைக்கிறேன் தியேட்டருக்கு. நல்ல விஷயங்க சீரியஸா நல்ல விஷயம். என்னன்னா சம்பந்தமே இல்லாம புக் ஆகுதுன்னு. நிச்சயமா என்னன்னா கிரெடிட்ஸ் யாருக்கு போகணும் அப்படின்னா பொன்னியின் செல்வன் டீமுக்கு போகணும். ஏன்னா பெரிய லெவல்ல ப்ரொமோஷனுங்க, நல்ல ப்ரொமோஷன் பண்ணாங்க. இப்போ எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறேன்னா தமிழ்நாட்டில் ப்ரொமோஷன் பண்ணுறதான் ப்ரொமோஷன் நினைச்சு அது கிடையாது. சரி அவங்க போய் டெல்லி போய் ஒரு ப்ரொமோஷன் பண்ணும்போது அந்த கண்டென்ட் தமிழ்நாட்டில் கன்சியூம் பண்ணப்படுது. அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் கண்டினியூஸாக ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஒரு 20 நாள் ஈஸியாக இருக்கும். கேரளா, அதுக்கப்புறம் மும்பை, மும்பை போயிட்டு டெல்லி, ஹைதராபாத், பெங்களூரு, ஒன்று ஒரு சிட்டி கூட உள்ளே எனக்கு தெரிஞ்சு கல்கட்டா மட்டும்தான் போகல. பட் எனக்கு அதுவும் நாளைக்கு நாளைக்கு பண்ணுறக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் இது எல்லாம் பாட்டு தான் நான் எங்க டைரக்டர் ஒரு நாயசேகர் ரிட்டர்ன்ஸ் சுராஜனங்கிட்ட சொன்னேன். ஆனா நம்ம படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேமிலியோட பாக்குற மாதிரி ஒரு ஃபன்னான படம். வடிவேலன் வந்து ஃப்ரீயா இருந்தாங்கன்னா ஸ்கூல்ஸ்க்கு போய் ஜாலியா அவரை மீட் பண்ண சொல்லானே. ஏன்னா உண்மையாலுமே புதுசா இருக்கும், அது ப்ரொமோஷனாகவும் இருக்கும். இன்னொன்னு அவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஷேர் பண்ணா ஒரு அத்தன்டிக்கான ஒரு வாய்ஸ் வடிவேலன்லாம். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாகவும் இருக்கும், எல்லாமே ரொம்ப வின் வின் சுச்சுவேஷனாக இருக்கும். நான் சொன்னேன் கண்டிப்பாக தம்பி அது சூப்பரான ஐடியா தான் அப்படின்னாங்க. மேபி அது நடந்தாலும் நடக்கலாம். இன்றைக்கி என்னென்னா ப்ரொமோஷன்ஸ் வந்து ஆத்மார்த்தமாக பண்ணா. இப்போ பொன்னியின் செல்வன் டீம் வந்து நான் பார்த்த வரைக்கும் இந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து எல்லாருமே ஆத்மார்த்தமாக பண்ணாங்க. எல்லாருமே வந்து என்னென்னா மணிரத்னம் அப்படிங்கிற ஒரு மனிதன் வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு ஒரு பெரிய இதோட தான் பண்ணாங்க. எல்லாருமே அவரோட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மூட்ல தான் எல்லாருமே இருந்தாங்களே தவிர எந்த இடத்துலையுமே பாத்தீங்கன்னா அவங்கவுங்க இண்டிவிஜுவாலிட்டி வெளியில காமிக்கணும்னு நீங்க எந்த இடத்துலயுமே முயற்சி செஞ்சிருக்க மாட்டாங்க. அதுதான் இந்த படத்துடைய ஐ திங்க் அது இந்த படத்தோட வெற்றி அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப விக்ரம் சார் எல்லாம் வந்து அப்படி அலையணும்னு தேவையில்லை. ஏன்னா ஜஸ்ட் 1 மந்த் முன்னாடிதான் அந்த கோப்ராக்கு வந்து அவ்வளவு அலைச்சல் இருக்கு, அந்த ப்ரொமோஷன் வந்து அவ்வளவு பெரிய அலைச்சல் இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து பாருங்க நீங்க போய் அந்த படம் ஜெயிக்கணும்ட்டு போயிட்டு எங்கெங்கயோ போய் உக்காந்து பேசி ரொம்ப ஹாப்பியா இருக்குது. இனிமேல் எந்த ஸ்டாரா இருந்தாலும் சரி சும்மா வீட்டுக்குள்ள உக்காந்து கூடாதுங்க. அது விஜய் ஆகட்டும், அஜித் ஆகட்டும், யாராகட்டும் சரிங்க, ப்ரொமோஷன்னா வெளியில வாங்க. அதுல ஒன்னும் தப்பு கிடையாதுங்கிறேன். நானு சும்மா உட்காந்து நான் இல்லை நான் வீட்லயே தான் உட்காருவேன் அதெல்லாம் கிடையாது. போங்க போங்க, நாலு ஈவெண்ட் போங்க, நாலு மக்களை பாருங்க. அந்த மக்கள் தான் நம்ம காசு தர்றான், எல்லாமே டிக்கெட் காசு தானே. நமக்கு வர சம்பளத்துல இருந்து அத்தனையுமே இந்த டிக்கெட் காசு தானே, வேற என்ன எங்கிருந்து வருமானம் வருது? வானத்துல இருந்தா வருது, அது கிடையாது. டிக்கெட் காசு, அந்த டிக்கெட் காசுல வர்ற அந்த மாசை வச்சுதான் ஓடிடியோட பிசினஸ் அவ்வளவு பிசினஸுமே ஒரு ஆடியன்ஸ் தர்ற இதுதான். அப்படிங்கிறப்ப ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப விஜயன்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்லி கூட அடுத்து படம் பண்ணாருன்னு வச்சுங்களேன், அவரெல்லாம் ஒரு 5 சிட்டி 6 சிட்டி போய் நின்று ப்ரொமோட் பண்ணாருன்னா அந்த படம் வந்து ஒரு 100 கோடி ரூபா ஷேர் பண்ணதுன்னா அது 150 கோடியா பண்ணும், 50 கோடி ரூபா வித்தியாசம் வரும். பொன்னியின் செல்வனே வந்து பாத்தீங்கன்னா உண்மையா இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு பெரிய ஆக்டர் கூட பேசிட்டு இருந்தேன், யாருன்னு சொல்றேன் லேட்டரா சொல்றேன், சும்மா மீட் பண்ண நேர்த்து அவர சோ நின்று பேசிட்டு இருந்தோம். அப்ப அவர் சூப்பரா ஒன்று சொன்னாரு, ஹைப் ஓரளவுக்கு இருந்துச்சுப்பா, என்னைக்கு வந்து ரஜினி சார் கமல் சார் நின்று பொன்னியின் செல்வன் பத்தி பேசினாங்களோ அன்னைக்கே ஒரு மாதிரி தீ பத்திக்குச்சு. அந்த நேரு ஸ்டேடியத்துல அந்த ஸ்பீச்சு, அந்த ஆடியோ லான்ச் ஸ்பீச் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் பேசினாங்க, பட் அவ ரஜினி சார் கமல் சார்லாம் பேசி எம்ஜிஆர்லேருந்து இதெல்லாம் இவ்வளோ பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. சரி இது வந்து இன்ஃபர்மேஷனாக ஆன்லைனில் இருக்குது, ஆனால் ஒரு ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் வந்து அந்த விஷயத்தை ஹைலைட் பண்ணி பேசும்போது அது வெகுஜன மக்கள் எல்லாத்துக்குமே வந்து போய் சேருது. நியாயமாக வந்து பொன்னியின் செல்வன் டீம் வந்து ரஜினி சாருக்கு 10 கோடி ரூபா கமல் சாருக்கு 10 கோடி ரூபா தரணும், ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஸ்பீச் வந்து அந்த ரெவன்யூ கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொன்னார். அது நிஜமா உண்மைதான். அந்த ஆடியோ லான்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு ரீசன்ட் ஆடியோ லான்ச்ல மிகப்பெரிய ஹிட் அப்படின்னா அதுதான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ வைரலா போச்சு, சொல்லப்போனா அந்த அஃபீஷியல் வீடியோ வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோ வைரலா போச்சு. ஸோ நல்லதுதான், உண்மையாலுமே நல்ல விஷயம்தான். இது சினிமா சூப்பரா இருக்குதுங்க, அது நல்ல விஷயம். வேற என்ன, அதான் ரொம்ப நோட்டம் சொல்லாதீங்க, போங்கயோ போய் பெருசுகள்லாம் கூப்பிட்டு போங்க, பாட்டி தாத்தாவெல்லாம் கூப்பிட்டு போய் ஜாலியாக உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு
ஃபன் பண்ணுங்கயா, போய் பாருங்கயா, ஜாலியா பாருங்கயா படத்தை. எல்லாருமே அதே தான். இப்ப அவன் படம் எடுத்தாதானே, இப்ப அண்ணன் அண்ணன் கூட தான் படம் எடுத்தாரு மாறன். அப்ப அதுக்கான ரிசல்ட் என்னன்னு நமக்கு எல்லாம் தெரியும்ல. இங்க பேசுறது ஈஸி, பண்றது ரொம்ப கஷ்டம். அவ்வளவுதான் சொல்லலாம் ப்ரோ. அதுக்குன்னு நம்ம தமிழ் படம்ன்ற ஒரு இது இருக்கு ப்ரோ. அதுக்குன்னு ஒரு மூணு நாலு வருஷமா நிறைய மானிட்டருக்கு முன்னாடி நான் உட்காடுறேன் டைரக்டர்ஸ் கூட. ஒரு சீன் போகும்போது அதை பண்ணும்போது இன்னைக்கு கூட டு பி ஆனஸ்ட், மத்தியானத்துலேருந்து இந்த 10 மணி வரைக்கும் உட்காந்து ஒரு மானிட்டர் முன்னாடி தான் உட்காந்து ஒரு பெரிய படத்தோட ஷூட்டிங்கும் உள்ள உட்காந்து அதில் கொஞ்சம் வேலையை இருந்துச்சு அப்சர்வ் பண்ணிட்டு வந்தேன் நான். ஸோ அது பண்ணும்போது நமக்கு தெரியுது ஒரு ஒரு சாதாரண ஒரே ஒரு சீன் அதில் வந்து எத்தனை பஞ்சாயத்து இருக்குது, எத்தனை ஒரு டைரக்டர்ஸ் ஆகிறான் அப்படிங்கிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா நான் வந்து கிரிட்டிக்கலாக இருப்பேன், ஒரு படத்தை கிரிட்டிக்கலாக இருக்கலாம், பட் எதையுமே ஒரு படத்தை வந்து தூக்கி போட்டு மிதிக்கக்கூடாது அப்படி. இப்போ நானே வருவேன் படம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஓரளவுக்கு சுமாராக இருக்குன்னு, பட் நான் அந்த படத்தோட இன்னைக்கு அது சரௌண்டிங் பீப்புள் சும்மா பேசிகிட்டு இருந்தேன். பார்த்தா அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே 20 நிமிஷம் வந்து வந்திருக்க வேண்டிய படமா, இன்னுமே 20 நிமிஷம் அந்த படத்துல வந்து விஷயங்கள் இருந்திருக்குது. அதுல அவ்வளோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் சீன்ஸாவே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் உள்ள இருந்திருக்குது, பட் பிசினஸ் காரணங்களுக்காக வேற காரணங்களுக்காக எல்லாம் சிலதாக விடுவிட்டு போயிருக்கு. ஸோ அந்த படத்தோட ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது அந்த மேக்கருக்கு மட்டும்தான் தெரியுங்க. ஸோ என்னன்னா அதான் படத்தை உண்மையாலுமே ஓகே சுமார் அப்படின்னு உங்களுக்கு நம்மளோட ஒப்பீனியன் சுமார்னா சுமார் அவ்வளோதான், ரொம்ப போட்டு அடிக்க வேண்டியது இல்லை. அது ரொம்ப அடிக்க வேண்டிய அளவுக்கு ஏதாவது திராபியம் பண்ணியிருந்தானுங்கன்னா அடிக்கலாம், பட் பொன்னியின் செல்வன் எல்லாம் போட்டு தூக்கி போட்டு அடிக்கிற அளவுக்கு பொன்னியின் செல்வன் அவ்வளவு மோசமான படம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தாயில வந்து கோவிட் பீரியட்ல வந்து போயிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு, தாய்லாண்ட்ல அங்க இங்க போயிட்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு. அவர் நல்லா இருக்கும் நல்லா ட்ரிபிள் படத்தை வந்து அவ்வளவு போயிருந்தாரு. இங்க வந்து கொஞ்சம் அவர் பிடிக்காத மாதிரிதான் அவர் எதுவுமே பேசுவாரு. என்னோட பிசினஸ் போனாலும் மயிரா போச்சுங்க, எங்களை எல்லாம் வச்செல்லாம் ஒரு படத்தை பாக்காதீங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா போய் பாருங்க, உங்களுக்கு பிடிக்கலையா பாக்காதீங்க, அவ்வளவுதான். டிசிஷன் உங்களுதான் இருக்கட்டுங்க. ஏன் ஒருத்தர் சொல்றான்னு போய் அவன் சொல்றதை வச்சுக்கிட்டுலாம் எதுக்குங்க போறீங்க படத்துக்கு? அதை பண்ணாதீங்க, அது பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதா எவன் சொன்னா என்ன போட நான் போய் பாப்பேன் அப்படின்ட்டு போங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் ப்ரோ. இது வந்து எப்படி இப்ப வந்து ஃபுட் எல்லாம் ரிவ்யூ பண்றான் பாருங்களா, அது மாதிரிதான் நம்ம எடுத்துக்கணும் எதையுமே. நீங்க அவங்க ரிவ்யூவை பார்த்து நம்ம யாரும் சாப்பிட போறது கிடையாது. எக்ஸாக்ட்லி, என்னன்னா பிரதர், ஒரு அனிமல் வெல்ஃபேர் போர்டுல இந்த குதிரை எல்லாம் வச்சுக்கிட்டு முதல்ல பர்மிஷன் வாங்குறதே கஷ்டம் பிரதர். அவ்வளவு அதான் சொல்றேனுங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த பர்மிஷன்ஸ் வாங்கி பண்றதே நம்ம ஈஸியா சொல்லிடலாங்க. பொன்னியின் செல்வனோட ஆக்சுவல் ஸ்கேலுக்கு ஒரு படம் எடுக்கணும்னா 1000 கோடி ரூபா வேணுங்க.
₹1,000 crore இருந்தால் மட்டுமே தான் பொன்னியின் செல்வனை அதோட ட்ரூ அந்த ஃபிளஷ் அண்ட் பிளட்டா வந்து நம்மளால வந்து திரையில காமிக்க முடியும். ஆனால் இங்க ₹1,000 crore படம் எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசரே கிடையாது, ப்ரொடியூசரே கிடையாது. அப்படிங்கிறப்போ அது ₹200 crore தான் எடுத்தாகணும், எடுத்தாகணுங்கிறப்ப அதுக்கு நிறைய காம்ப்ரமைசஸ் பண்ணி தான் ஆகணும். இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க, அதுக்கான பிரச்சனைகள் இருக்குதா செய்யும். ஸோ அந்த லிமிடேஷன்ஸ்குள்ள இவ்வளவு கொண்டு வர்றது இருக்குல்ல, அவ்வளவுதான். ஆனா நம்ம அந்த அந்த மெரிட்டை தான் பாக்கணுமே தவிர அதை தாண்டி நம்ம ஒன்றும் எல்லாத்தையுமே போட்டு தவன்னு துவைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, ஒரு ஒரு ஆர்ட் ஆர்ட்ன்னு இருக்குல்ல, எனி ஆர்ட். நான் ஒரு சமையல் நீங்க சமைக்கிறேன்னு சொன்னீங்க, அப்ப நீங்க சமைக்கும் போது இருக்கிற விஷயத்தை பத்தி நீங்க ஒன்னு அதுல எஃபர்ட் போட்டிருப்பீங்கல்ல, அவ்வளவுதான் அதுல இருக்கிற விஷயமே. ஆனா அதை வந்து இங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க, அதுதான் பிரச்சனையா இருக்கு. இல்ல இல்ல ப்ரோ, அது என்னன்னா இல்ல ப்ரோ, ஆடியன்ஸ் தெளிவா இருக்கான் ப்ரோ. இப்ப இப்ப மாறன் சொல்லிதான் ஓடணும் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு ஆதார் ஆதார் வந்து ₹10 crore ஷேர் பண்ணிருக்கணும். ஆதார்னு ஒரு படம் வந்துச்சு, அது வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து ரிவ்யூ பண்ணாங்க, பண்ணிட்டு பயங்கரமா இருக்கு சூப்பர்னாங்க. அப்போ ₹10 crore ஷேர் பண்ணிருக்கணும் ஆதார். ஆதார் வாஷ் அவுட் ஆக்சுவலா, போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த படம் ரிசல்ட் வந்து வாஷ் அவுட், அதான் உண்மை. அப்போ என்னன்னா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, சும்மா ஒரு ஒரு என்னன்னா நான் அவரை கிரிட்டிக்கலா சொல்ல, நான் மாறன்ன வந்து அவரோட ஒப்பீனியன்னு. பட் ஆனா என்னன்னா அது என்னமோ அவருக்கு ஒரு மனிதத்தின் மேல ஒரு வன்மமா என்னன்னு தெரியல, அதை மனிதத்தின் படம்னாலே போட்டு துவைக்க ஆரம்பிச்சிடறாரு, அது என்னன்னு தெரியல. அபராட்ல இருந்து ஒரு ரிவியூவர் வந்து பிக் பாஸ்க்கு போறா சொல்றாங்க, அது யாருக்கு இஷ்டம் ஒரு பிரதாரா இஷ்டம் ஒரு போறாரா அபிஷேக் ராஜா இன்னொரு கூட நல்லாதான் இருக்கும், அவனும் போனா நல்லாதான் இருக்கும். இன்னொரு 50 நாள் போனா பிரகாஷ் பிரதர், ரெண்டு நாளா நானும் வெயிட் பண்றேன் ஸ்பீக்கருக்கு. உங்களோட கதையோட ஒரு சுருக்கத்தை பார்த்துட்டு தான் வந்து படத்தை படம் பார்க்க போனேன். உண்மையிலேயே வந்து 100% சாட்டிஸ்ஃபைட் படம் பார்த்துட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் மேபி எனக்கு கொஞ்சம் ஒரு ரொம்ப ஃப்ளாட்டா இருந்த மாதிரி இருந்தது. எண்டிங் அப்படி செகண்ட் ஆஃப் முடிஞ்சு வெளில வரும்போது ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். நீங்க சொன்ன கதையை வச்சு ஒரு ஒரு லெவல் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போல, ஒரு நார்மல் எக்ஸ்பெக்டேஷனோட தான் போனேன், பட் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது படம். சந்தோஷம் சந்தோஷம் பிரதர், நன்றி. எல்லாம் பிரகாஷ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க இசை, நீங்க ஒண்ணு இங்க ஒண்ணும் பெரிய காசு பணம் எல்லாம் தர வேண்டியது இல்ல, அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணீங்கன்னாவது ஏதோ சி எல்லாம் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க, அதுல பெரிய பணம் காசு எதிர்பார்க்காம ஒண்ணு பண்றாங்க. ஸோ ஃபாலோ பண்ணுங்க, அவரை சப்போர்ட் பண்றதுனா சப்போர்ட் பண்ணுங்க, ஃபினான்சியலா சப்போர்ட் பண்றாங்க கூட பண்ணுங்க, அது ஒன்றும் தப்பு தவறலன்னு நான் நினைப்பேன். எனக்கு எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே வளரணும், ஒரு 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 கான்ட்ரிபியூஷன் பண்றவங்க கண்டிப்பா வளரணும், அது கண்டிப்பா பீப்புள் சப்போர்ட்டால தான் இருக்கும். நான்லாம் அப்படித்தான் வளர்ந்தேன், என்ன நீங்க நீங்க பண்ணது தானே, நான் தனியாக வந்தேன். ஸோ அதங்காட்டிக்கு பிரகாஷ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க, ஏன்னா ஜென்யூனா இருக்கு அப்படி, அதுக்குன்னு ஒரு ஒர்க் பண்றாரு. ஸோ நாளைக்கு ஹிஸ்டாரிக்கல் படங்கள்லாம் வந்ததுன்னா அவரோட ஹெல்ப் நமக்கு பெருசா தேவைப்படும். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க அவரை, அவ்வளோதான். ஸோ நான் போய் தூங்குறேன். நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சம இன்னைக்கு ஆக்சுவலாக ஷூட்டு, இன்னைக்கு ஒரு படம் ஷூட்டு இன்னைக்கு ஃபுல்லாக இருந்துச்சு. நான் அடிக்க வேண்டியது ரொம்ப கம்மின்னு வச்சுங்க அது வேற, பட்டு ஓகே போனோம், நல்லா ஃபன்னாக இருந்துச்சு இன்னைக்கு. பேக் டு த பிஸி சென்னை. நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து துவைக்கிற நாள், எல்லாம் உட்காந்து எல்லாம் வீட்டை கிளீன் பண்ணோம், பண்ணிட்டு ஜாலியா விஷயங்கள் பண்ண வேண்டியதான். ஸோ குட் நைட் ஆல், நாளைக்கு வர நான் நல்லா ஃப்ரெஷ்ஷா சூப்பரா வந்து ஆயுதபத்தி சேர்த்து சுத்தம் பண்ணுவீங்க, ஆமாங்க பண்ணிட வேண்டியதுதான்.
தேங்க்யூ ஆல்ஸ், குட் நைட்.